ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இளசை இப்ராஹிம். இன்னைக்கு நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து போக்கோ C51 அந்த மொபைல் வாங்கியிருந்தோம். இன்னைக்கு நம்ம டெலிவரி ஆகிடுச்சு, அதை அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோன் பார்த்தோம்னா போக்கோ C51 வந்து ஏர்டெல் எக்ஸ்க்ளூசிவ்னு போட்டிருக்கு. எதுக்குன்னா இந்த ஃபோனில் ஃபஸ்ட்டு சிம்மில் ஏர்டெல் சிம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஏர்டெல் கம்பெனியும் இந்த ஃபோன் கம்பெனி சேர்ந்து கம்பெனி பண்ணி இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. நமக்கு நார்மல் வெர்ஷன் வேணும்னா இதில் ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. ஸோ அவங்களே நமக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்னென்ன திங்ஸ் உள்ளதுன்னு செக் பண்ணி காமிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஃபோனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஓடிபி ஷேர் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நான் ஃபோன் வாங்கியிருக்கேன். ஸோ நான் அந்த வீடியோ ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபோனில் என்னென்ன பாக்ஸில் என்னென்ன இருக்குங்கிற டீட்டெயில் சொல்கிறேன். ஆ ஓகே, மொபைல் கவர் இது. ஓகே, இந்த ஃபோனில் ஹீலியோ G36 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4GB 64GB வேரியண்ட். பேக்கில் டூயல் கேமரா வித் டூயல் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதிலே கொடுத்துருக்காங்க. அப்படி ஃபோனோட ரைட் சைடு பார்த்தோம்னா பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு மூணு ஒரே இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். டெடிக்கேட் சிம் கார்டு கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தோம்னா சார்ஜிங் போர்ட், 3.5mm ஜாக் அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு யூ டிசைன் நாச்சு கொடுத்துருக்காங்க. ஃபோனை செட் பண்ணி வச்சு ஃபுல்லாக செட் பண்ணி வச்சு ஃபோனை இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். பாக்ஸில் அப்புறமா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சி கிடையாது, மைக்ரோ யூஎஸ்பி. அண்டு ட்ராவல் அடாப்டர் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லேயே. நம்ம சிம் கார்டு பின், அந்த சிம் கார்டு எஜெக்டிங் பின் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் கொஞ்சம் பேப்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பாக்ஸில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபோனை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சிம்மில் ஃபஸ்ட்டு சிம்மில் ஏர்டெல் சிம் தான் போடணும். ஸோ எனக்கு ஃபஸ்ட் சிம்மில் ஏர்டெல் தான் இருந்ததுனால ஏர்டெல் சிம்மே போட்டேன், அதனால் பிரச்சனை இல்லை. ஃபோன் செட் பண்ணியாச்சு, ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஃபோன் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஓவரால் நம்ம அன்பாக்சிங்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இளசிய பிரேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.